தமிழ்நாடு அரசு மாவட்ட மின் ஆளுமை துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பர்வான வேக்கன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வேக்கன்சி குறித்த முழுமையான விவரங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய முக்கியமான அறிவிப்பெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கான கல்வி தகுதி மினிமம் நீங்கள் 10th குவாலிஃபை ஆயிருந்தாலே இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். இது போக 12th ப்ளஸ் 2 டிப்ளமோ பிஇ என்ன படிச்சிருந்தாலுமே இந்த வேக்கன்சிக்கு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கான சம்பளம் 26,000 ஸ்டார்டிங் ஆகுது. இந்த வேக்கன்சிக்கான லொக்கேஷன் உங்கள் ஊர்லே தான் பண்ணி அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இதுக்கான ஏஜ் எலிஜிபிலிட்டி என்ன, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ, அஃபீஷியலான லிங்க் என்ன, இந்த மாதிரி குறித்த முழுமையான விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்களுக்கான அஃபீஷியலான நோட்டிஃபிகேஷன். செலெக்ஷன் ஆஃப் இ டிஸ்ட்ரிக் மேனேஜர் அண்டர் டிஸ்ட்ரிக் இ கவர்னன்ஸ் சொசைட்டி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக். கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸாக பார்த்தோன்னா வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் வந்து இந்த வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு எசென்ஷியலாக குவாலிஃபிகேஷன் பிஇ பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் யூஜி டிகிரி ஃபாலோட் பை எம்சிஏ, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, எம்எஸ்சி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். இதில் எந்த டிகிரி படிச்சிருந்தாலுமே இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். இது போக உங்களோட ஏஜ் லிமிட் வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னா 21 வயதுலேருந்து 35 வயது வரையும் இருக்கவங்க தாராளமாக விண்ணப்பிக்கலாம். உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி 26,000. பீரியட் ஆஃப் கான்ட்ராக்ட் கண்டிப்பாக நீங்கள் 1 வருஷம் வரையும் இந்த வேலையில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணியே ஆகணும். உங்களுக்கான ஒர்க்கிங் பிளேஸ் வந்து கோயம்புத்தூர். எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் மூலமா தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதில் குவாலிஃபிகேஷன் வெயிட்டேஜ் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எஸ்எஸ்எல்சி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 பாயிண்ட் வந்து வெயிட்டேஜ் பாயிண்ட்டாக கிடைக்கும். ப்ளஸ் 2 டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா 10 பாயிண்ட், பேச் அதாவது பிஇ இல்லைனா பிடெக் படிச்சிருந்தீங்கன்னா 15 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது போக யூஜி டிகிரிக்கு வந்து 5 பாயிண்ட்ஸ், எம்சிஏ எம்எஸ்சிக்கு வந்து 10 பாயிண்ட்ஸ். ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக வந்து 65 மார்க்ஸ்க்கு வந்து நடக்கும். டோட்டலாக 100 மார்க்ஸு. அதில் வெயிட்டேஜ் பாயிண்ட்டை பொறுத்து உங்களுக்கு வந்து வேக்கன்சிக்கு வந்து ஒர்க் கிடைக்கும். வேக்கன்சிக்கு வந்து லாஸ்ட் டேட் எப்போ நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா 20/7/2022 வரையும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. இதுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஆன்லைன் எக்ஸாம் உங்களுக்கு எப்போ நடக்கும் அப்படின்னா அடுத்த 10 டேஸில் நடக்கும். 30/7/2022 1:00 உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும். இது குறித்து இன்னும் முழுமையான விவரம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதுக்குள்ளே போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இது மாதிரி அரசு மற்றும் தனியார் துறை சார்ந்த வேலைவாய்ப்புகள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.